الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه بالغدو والآصال ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بلى من كسب سيئة وأحاطت به خطيئته فأولئك أصحاب النار هم فيها خالدون والذين آمنوا وعملوا الصالحات أولئك أصحاب الجنة هم فيها خالدون صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சூரத்துல் பக்ராவினுடைய பகுதியை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். இன்று ஓதப்பட்ட வசனத்தில் இதற்கு முந்திய தஃப்சீரினுடைய ஒரு சுருக்கத்தை நினைவுபடுத்தியவனாக நான் தொடங்குவேன். யகூதிகள் அவர்கள் வேதங்களில் சொல்லப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய வர்ணனைகளை எல்லாம் அவர்கள் மறைத்து சொந்த கற்பனையில் புகுத்தி இதுதான் வேதம் என்று அவர்கள் வெளியிலே பெருமானாரை பற்றி உண்டான தகவலை படிப்பறிவில்லாத யகூதிகளிடம் அந்த படித்தறிந்த யகூதிகள் ரசூல்லாவை பற்றி மறைத்து, அதுல இருக்குது அந்த செய்தியை மறைத்து மற்றவர்களிடம் சொல்லுவாங்க, நம்ம வேதத்தில் இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி அவர்கள் பொய்யான தகவலை அவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கின்றனர். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அதுக்கு முந்தின வசனங்களில் உள்ள விஷயங்கள் என்ன, யகூதிகளுக்கு ஏராளமான நியமத்துக்களை அல்லாஹ் செய்திருக்கிறான். அதனால்தான் யா பனி இஸ்ராயில் அது குரு நியமத்தி அல்லதி அன்னாம்து அழைக்கும், நான் செய்த நியமத்தை நினைச்சு பாருங்க, நான் செய்த நியமத்தை நினைச்சு பாருங்க. திருஷ்டாஞ்சானமாக கண்கூடாக அவர்களுக்கு பல அதிசயங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. கடலை பிளந்து போனது கண்கூட பார்த்தாங்க. அவர்களை மரணித்த பின்பு மீண்டும் அல்ல அவர்களை உயிர்ப்பித்தான். இதெல்லாம் குர்ஆன்ல வருது. அல்லாஹுவை கண்கூடாக பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்கணும் வந்தவங்க அல்லாஹ்வை பார்க்கணும்னு சொன்னாங்க. எனவே அவர்களை அல்லாஹ் மரணிக்க செய்து விட்டான். மூசா நபியினுடைய துஆவினால் மீண்டும் அவர்கள் உயிர் பெற்றிருந்தார்கள். இப்படி எத்தனையோ நேமத்துக்களை, மண்ணு செல்வா என்று வானத்திலிருந்து உணவை அல்லாஹ் இறக்கி கொடுத்தான். இப்படி எல்லா நேமத்துக்களையும் அனுபவித்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அதையெல்லாம் அவங்க வேதத்தில் படிச்சு தெரிந்து கொண்டே அவர்கள் என்ன செய்தார்கள், பொய் புனைவுகளை வேதத்தில் புகுத்தி பாமர மக்களிடம் அவர்கள் பரப்புகின்றதை இந்த வசனம் சொல்கின்றது. பலாமன் கசப செய்யத்தன், யார் தீமை செய்து அவர்களின் குற்றம் அவர்களை சுற்றி வளைத்துக் கொண்டதோ அவர்கள்தான் நரகவாசிகள், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். எவர் இறை நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் புரிந்தனரோ அவர்கள் சொர்க்கவாசிகள் ஆவார்கள், அதில் அவர் நிரந்தரமாக இருப்பார்கள். இப்ப நரகம் சொர்க்கம் இதை பற்றி உண்டான ஒரு தஃப்சீர் தான் என்று நாம் சுருக்கமாக பார்க்கின்றோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நரகத்தை பற்றி அச்சமூட்டிய பின்பு சொர்க்கத்தை பற்றியும் அல்லாஹ் சொல்கின்றான். இப்ப நரகம் எப்படிப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது அதில் புகுந்தவர்கள் இறை மறுப்பாளர்கள், நிரந்தரமாக அதில் இருப்பார்கள், அதிலிருந்து திரும்ப முடியாது. நரகத்தினுடைய நெருப்பை பற்றி, அதனுடைய வேதனையை பற்றி நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அல்லாஹ் வேறொரு வசனத்தில் சொல்கின்றான், வேதனையை உணர்வது நமது தோல் தான். அதனால் அல்லாஹ் தஆலா வேறொரு வசனத்தில் சொல்லும் பொழுது, இன்று சயின்ஸும் அதை நிரூபித்திருக்கின்றது, வலியை உணரக்கூடியது தோல் தான். எனவே அந்த தோலை நாம் மாற்றிக்கொண்டே இருப்போம் என்று அல்லாஹ் வேறொரு வசனத்தை சொல்லி அந்த வசனத்தின் மூலமாக ஆராய்ச்சி பண்ணிதான்
தோல்தான் வலியை உணரக்கூடியது என்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப நரகத்துல உருகிறோம், மீண்டும் அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா தோலை ஏற்படுத்துவான். இப்படியாக நரகத்தினுடைய வேதனை அவர்களுக்கு நீண்டு கொண்டே இருக்கின்றது என்பதை அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா தன் திருமறையிலே அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அவருடைய சபையில் இருக்கும் பொழுது ஒரு சப்தம் கேட்டது. சஹாபிகளும் அந்த சப்தத்தை உணர்கின்றார்கள். இது என்ன சப்தம் என்று கேட்டபொழுது, நரகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து அதன் விளிம்பிலிருந்து ஒரு பெரும் கல் அதனுடைய ஆழத்தை விழுந்தது. படைத்த நேரத்தில், படைக்கப்பட்டதிலிருந்து அந்த கல் இப்போதுதான் அதனுடைய அடிவானத்தை அடியே போய் தொடுகின்றது என்று சொல்கின்றார்கள் என்றால், நரகத்தினுடைய ஆழம் எவ்வளவு பெரியது, எவ்வளவு கொடியது என்பதை நாம் பார்க்கின்றோம். நரகத்தினுடைய ஆக குறைந்த தண்டனை அவர்களுக்கு நெருப்பினால் ஆன செருப்புகள் அணிவிக்கப்படும். அந்த நெருப்பின் சூட்டின் காரணமாக அவர்களுடைய மூளை உருகி வழியும் என்று சொல்கின்றார். இதுதான் குறைந்த தண்டனையே, இதுதான் அதுவே அப்படி இருக்கின்றது. அப்ப மலக்குமார்கள் எல்லாம் அங்க போய்கிட்டு தான் இருப்பாங்க, வந்துகிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு ஒண்ணும் செய்யாது. எவ்வளவு பெரிய வோல்டேஜ் கரண்டாலும் அந்த செம்பு கம்பியில போகும்போது அந்த கம்பியில ஒன்னும் ஆகலையே. அது மாதிரி மலக்குமார்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு அந்த நெருப்பு என்ன செய்யாது, தீண்டாது. யார் நரகத்தை விட்டு அன்றாடம் அல்லாஹுமா அஜர்னி மினன்னார் அல்லது ஒக்கினி அதா பன்னார், இப்படி நரகத்தை விட்டு யார் பாதுகாப்பு தேடுகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் ஜல்லசானா இடத்திலே நரகம், யா அல்லாஹ் இவரை என்னிடத்துல கொண்டு வராத என்று நரகம் கேட்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆக்களிலே அதிகமாக ஓதன துஆக்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹசனத்தன் ஒக்கினா அதா பன்னார், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. அப்ப நரகத்தினுடைய பயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு ஊட்டினார்கள். நாம் இன்று தமிழிலே பிரார்த்தித்தால், ஒரு சிந்தனைக்காக சொல்கின்றேன், நகைச்சுவைக்காக அல்ல, தமிழிலே பிரார்த்தித்தால் வியாபாரத்திற்காக, உடல் ஆரோக்கியத்திற்காக, பரக்கத்திற்காக, இதிலெல்லாம் சொல்லும் பொழுது ஆமீன் சப்தம் சப்தமாக வருகின்றது. சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் கேட்கும் பொழுது அதனுடைய விழிப்புணர்வு நம்மிடத்தில் இல்லை என்பதற்காக நான் நினைவூட்டுகின்றேன். ஆக நாம் அனுதினமும் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிலே சுத்தி தவாஃப் வரும்பொழுது என்ன துவா ஓத வேண்டும், முக்கியமாக ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ருக்னே யமானிக்கும் ஹஜரல் வசதுக்கும் மத்தியிலே இந்த ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசன் இதைத்தான் ஓத சொல்லியிருக்காங்க. ரத்தின சுருக்கமானது எல்லாமுமே அதிலே அடங்கியிருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு துவா தான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன், இந்த உலகத்திலேயும் எனக்கு நல்லதை தா, மறு உலகத்திலேயும் எனக்கு நல்லதை தா, நரக வேதனையிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனுடைய வசனத்தை அதிகமாக பெருமானாரினுடைய துவாவில் இது இருந்திருக்கின்றது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை திறக்கக்கூடியவர்களே அவர்கள்தான், ஆனால் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள். அல்லாஹ்வினுடைய பயம், அல்லாஹ்வினுடைய ஆதரவு எவ்வளவு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு பயம் இருக்க வேண்டும். பைனல் ஹௌஃபி வர் ரஜா, அதுதான் ஈமான். அல்லாஹ்வினுடைய அருளையும் அன்பையும் எப்படி ஆதரவு வைக்கின்றோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய பயம் இருக்க வேண்டும். பத்ரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்லிவிட்டான், வெற்றியை தருவேன் என்று சொல்லிவிட்டான், ஆனால் இரவில் சஜிதாவில் விழுந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் வரைக்கும் தன்னுடைய தாடி நனைந்து போகக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் இடத்திலே மன்றாடுகிறார்கள், இந்த கூட்டத்தை நீ தோற்கடித்து விடாதே, நீ சொற்பமான கூட்டம், பலகீனமான கூட்டம். அப்போ அல்லாஹ்வை எந்த அளவுக்கு அறிகின்றோமோ அந்த அளவுக்கு பயம் வந்துவிடும். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அல்லாஹ்வை அந்த அளவுக்கு அறிந்ததின் காரணமாக அந்த அளவுக்கு பயந்தார்கள். அந்த அளவுக்கு அறிந்ததினால் அல்லாஹ்வினுடைய ஆதரவையும் அவர்கள் பெற்றார்கள், அருளையும் பெற்றார்கள் என்பதை நாம் இந்த நரகத்தை பற்றி உண்டான வசனத்தை படிக்கும் பொழுது நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழுது அழுது அவருடைய கண்களுக்கீழே ஒரு நிரந்தரமாக ஒரு வடு இருக்குமாம், அந்த அளவுக்கு அவர்கள் அறுவார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கபர்ஸ்தானை கடந்து செல்லும் பொழுதெல்லாம் இதுதான் ஆகிரத்தினுடைய முதல் மனசில், இதுல ஜெயிச்சா தானே அடுத்ததில் ஜெயிக்க முடியும் என்று சொர்க்கத்தை பற்றி சோபனம் சொல்லப்பட்ட சஹாபிகள் அழுகின்றார்கள் என்றால் இப்ப நமக்கு அந்த பயம் வர வேண்டும். நரகத்தில் இருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டும், நம்முடைய பெற்றோர்கள் காப்பாற்றப்பட வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற அந்த பயம் இருக்கும் பொழுதுதான் நாம் நல்லமல் செய்வதற்குண்டான ஆவல் நமக்கு ஏற்படும். நரகத்தை பயந்து அஞ்சிக் கொள்ளுங்கள் அல் என்று அல்லாஹு பெருமானாருக்கே பஷீருன் நதீர் தான். நரகத்தை பற்றி எச்சரிக்கவும் செய்யணும், சொர்க்கத்தை பற்றி நற்செய்தியும் சொல்ல வேண்டும். இன்ன அர்சல்னாக பஷீரம் வ நதீரா, அப்ப ரெண்டும் இருக்க வேண்டும் என்று அதுல தெரிகின்றது. இப்ப நரகத்தை அஞ்சிக் கொள்ள வேண்டும், அதிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். அப்ப அதுல பாதுகாப்பு தேடுவது என்றால் நரகம் யார் யாரையெல்லாம் கேட்கதோ அதை விட்டு நாம விலக வேண்டும், அந்த தீய செயல்களிலிருந்து விலங்க வேண்டும். நரகம் கேட்கும், வட்டி தின்பவனை என்னிடம் கொண்டு வா, ஹராமான பாவ செயல்களை எல்லாம் செய்யக்கூடியவனை என்னிடம் கொண்டு வா என்று நரகம் விரும்பி கேட்கிறது. இதே மாதிரி சொர்க்கமும் கேட்கின்றது. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹுல்லா சொல்கின்றார், வல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்வர். நல்லமல்கள் என்றால் ஃபர்லானவைகளை மட்டும் நிறைவேற்றுவது அல்ல, அதையும் தாண்டி செய்யக்கூடியவைகள் தான் நல்லமல்கள். பெற்றோருக்கு அல்லாஹு தஆலா உபகாரம் செய்ய என்று அல்லாஹ் சொல்கின்றான் என்றால் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை மட்டும் கரெக்டா செய்யறதில்ல, மேலதிகமாக அவர்களிடம் பரிவு காட்டுறது தான் எஹசான். அந்த எஹசானை தான் அமிலு சாலிஹாத், நல்லமல்கள் அதுதான் சேரும். வெறும் கடமைகள் மாத்திரம் அல்ல, சுன்னத் தொழுகை, ரவாத்திபான தொழுகைகள், ரவாத்திபான சுன்னத்துகள், அடுத்தவர்களுக்கு உதவி செய்தல், பரோபகாரமா இருக்குதல், பொது சேவைகள் செய்தல், இப்படி இவைகள் எல்லாம் சேர்ந்துதான் அமிலு சாலிஹாத். நம் வணக்கம் என்றாலே தொழுகையை மாத்திரம் எடுத்துக்கொள்கின்றோம், தொழுகையும் அமிலு சாலிஹாத்ல அது ஒன்று. நல்ல அமல்களில் தொழுகை ஒரு பகுதி, அதையும் தாண்டி நிறைய இருக்கின்றது, அதில கவனம் செலுத்த வேண்டும். முக்கியமாக அடுத்தவர்களுடைய ஹக்குகளில் நாம் சரியான முறையில் கொடுக்கல் வாங்கல்கள் இருந்து எல்லா விஷயங்களையும் சீராக நடைபெறும், அதுதான் மிகவும் முக்கியம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தனக்கு செய்ய வேண்டியவைகளை செய்வதன் மூலமாக, அமல் செய்வதிகளின் மூலமாக அல்லாஹ்வுடைய அந்தஸ்து உயர போறதில்லை. உலகத்தை படைப்பதற்கு முன்பு, படைப்பினங்களை படைப்பதற்கு முன்பு அல்லாஹ் எந்த பரிசுத்தோடு இருந்தானோ அதே பரிசுத்தோடு தான் இப்பொழுதும் இருக்கின்றான். கோடான கோடி மக்கள் வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் அவனுடைய பரிசுத்தத்தில் கூடுதல் குறைவுதல் ஏற்படாது. இதுதான் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள்ல ஒன்று. கூடுதல் குறைவுதல் ஏற்படுறது அல்லாஹு அல்ல, அல்லாஹ்வுடைய சிஃபத் அல்ல. அப்ப மனிதனுக்கும் மனிதனுக்குள்ள உறவுகள், அப்ப சொர்க்கம் கேட்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிறைய இடத்துல ஜன்னாத்து அதின் என்று சொல்வான், அதின் என்ற சொர்க்கம், அதின் என்ற சொர்க்கம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதின் என்ற சொர்க்கத்தை படைத்து ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே இந்த சொர்க்கத்தை போய் சுத்திட்டு பார்த்துட்டு வாங்க என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அதை பார்க்க சொல்வான். அங்கு உள்ளே செல்வார்கள். அங்கே ஹூர்லின் பெண், ஒரு பெண் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து புன்னகைப்பார்கள். மலக்குமார்கள் மனுஷனுடைய உணர்ச்சிகளை எல்லாம் விட்டும் பரிசுத்தமானவர்கள், ஆனால் அந்த அழகை பார்த்து அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து சஜிதா செய்கின்றார்கள். சிரிக்கத்த செஞ்சாங்க, அதனுடைய நூரானியத், அதனுடைய ஒளி, அதனுடைய அழகு, இதையெல்லாம் பார்த்து இப்படிப்பட்ட ஒரு அழகான படைப்பை அல்லாஹ் படைச்சிருக்கான்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சஜிதாவில் விழுந்து சுப்ஹான் அல்லதி ஹலக்க, அல்லாஹ் இப்படி ஒரு பேரழகை படைத்த ரப்பை புகழ்கின்றேன் என்று சஜிதா செய்தார்கள். அப்பொழுது அந்த ஹூர்லின் பெண்கள்
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்ணிடம் கேட்கின்றார்கள், நீங்கள் யாருக்காக படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்று கேட்கிறாங்க. அப்ப அந்த ஹூரின் பெண்கள் சொல்வார்கள், அல்லாஹ் தந்ததை யார் பொருந்திக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கான நாங்கள் பரவ படைக்கப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தந்ததை யார் பொருந்திக் கொள்கின்றார்களோ அவர்களுக்காக நாங்கள் பொருந்திக் கொள்கின்றோம் என்று. அப்ப அல்லாஹ் தந்ததை பொருந்திக் கொள்ளும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் யகூதிகள் கேட்டார்கள், அல்லாஹ் எங்களை பொருந்திக்கிட்டானா அப்படின்னு கேட்டு வாங்கன்னு சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ரப்பிட்ட கேட்டாங்க, எங்க கூட்டத்தார்கள் உம்மத்தார்களை நீ பொருந்தி கொண்டாயா அப்படின்னு. அப்ப அல்லாஹ் சொன்னான், நான் தந்ததை அவர்கள் பொருந்தி கொண்டால் அவர்கள் செய்ததை நான் பொருந்திக் கொள்றேன். நம்ம அல்லாஹ் தந்த ஞானத்துக்கும் நாம் அவனுக்கு செய்யக்கூடிய இபாதத்தையும் கணக்கு பார்த்தோம்னு சொன்னா நம்ம ஜீரோ தான். நம்முடைய இபாதத் உள்ளால் உள்ளபடி இல்லை, ஆயிரம் ஓட்டைகள் இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக முயற்சி செய்கிறோம், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக முயற்சி செய்கிறோம். என்ன ஒரு வித்தியாசம் என்றால், மனிதனை திருப்திப்படுத்த முடியாது. நீங்க எவ்வளவு தூரம் கல்யாணத்துல பிரம்மாண்டமான அன்பளிப்பு கொடுத்து பிரம்மாண்டமான விருந்து வச்சு சிறப்பான முறையில் கவனிச்சாலும், காசு படுத்துற பாட்டை பார்த்தியான்னு சொல்லி ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடுவான். மனைவிமார்களை பற்றி, எல்லா மனைவிமாரும் அல்ல, சில பெண்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நரகத்தில் நான் அதிகமாக பார்க்கின்றேன் என்று சொன்னபொழுது ஏன்னு கேட்கிறாங்க. பெண் இனத்தை பற்றி அவங்க சொல்றாங்க, அந்த சஹாபிய பெண்மணிகள் கேட்கிறாங்க. அப்ப நீங்க கணவனுடைய நேமத்துக்களை நீங்கள் மறந்துடுறீங்க, நன்றி மறந்துடுறீங்க. காலமெல்லாம் செய்துகிட்டு இருப்பாரு, அன்றைக்கு நீங்க கேட்டதை செய்ய முடியாம போயிருக்கும். அப்ப நீங்க என்ன செய்து சொல்லிவிடுவீர்கள் என்றால், காலமெல்லாம் இருந்து உங்கள்ட்ட நான் என்னத்தை கண்டேன், என்ன சுகத்தை அனுபவித்தேன், எதை நீங்க தந்தீங்க, இவ்வளவு நாளும் தந்ததும் இன்று ஒரு நாள் உங்களுடைய அலுவல் காரணமாக அதை செய்ய முடியாமல் போனதின் காரணமாக இந்த மாதிரி நீங்க நேமத்துக்களை புறக்கணித்து விடுகின்றீர்கள். அதனால நீங்க நரக பெண் இனத்தில சிலரை அதிகமாக நரகத்தில் காண்கின்றீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். அப்போ இறைவனுடைய பொருத்தம், அவன் தந்ததை பொருந்திக் கொள்வது இருக்கின்றது. இறைவனுடைய திருப்தியை பெறுவது லேஸ், மனிதனை திருப்திப்படுத்த முடியாது. நீங்க எவ்வளவுதான் நீங்க செஞ்சாலும் சரி, ஏதாவது ஒரு குறையை ஒன்று சொல்லிட்டு போயிடுவான். மனுஷனை திருப்திப்பட முடியாது, ஏனென்றால் மனிதன் குறைபா குறை நிறைய போற விட்டுருவான். கணவன் மனைவியனுடைய வாழ்க்கையை கூட அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கின்றான், வாஷிருஹுன்ன பில் மஅரூஃப், அவள்கிட்ட இருக்கக்கூடிய நல்லதை வச்சு நீ அவள்கிட்ட வாழு, நீ ஏன் தீயதை பாக்குற, நல்லதை வைத்து நீ அவளிடம் வாழ் என்று அல்லாஹ் தஆலா சூரத்து நிசாவிலே சொல்வான். மனிதனை எந்த காலம் திருப்திப்படுத்த முடியாது, குறை கண்ணோட்டத்தோட தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். நிறைவான அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா அப்படி அல்ல. எப்படி இந்த மனிதனை பாஸ் ஆக்கி சொர்க்கத்துக்கு அனுப்பலாம் என்று அல்லாஹ் கரீம், அவன் என்ன செய்யறான், எதையாவது வைத்து நம்மை காப்பாற்றுவதற்கு, நமக்கு அருள் செய்வதற்கு, நமக்கு சொர்க்கத்தை தருவதற்கு ஏதாவது ஒரு நல்ல செயல் இருக்கா, எதை வச்சு இவரை சொர்க்கத்துக்கு அனுப்பலாம்னு சொல்லிதான் அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். அவ்வளவு கரிமானவன், அவ்வளவு பெருந்தன்மையானவன் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுடைய சமூகத்தில் இருக்கும்போது சிரித்தார்கள். சஹாபிகள் சொன்னாங்க, உங்கள் சிரிப்பை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நிரந்தரமாக ஆக்குவானாக என்று வாழ்த்தி விட்டு என்ன காரணம்னு கேட்டாங்க. இல்ல, மறுமையில ரெண்டு பேரு எல்லா இடத்துல வாதிடுவாங்க, அதை நினைச்சு நான் சிரிச்சேன் அப்படின்னு அந்த விபரத்தை சொல்றாங்க. ஒருவர் சொல்கின்றார், இவர் எனக்கு அநீதம் செய்து விட்டார், எனவே இப்பொழுது எனக்கு நியாயம் வேண்டும், அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அங்கு நியாயம் செலுத்தி ஆக வேண்டும் அல்லவா. இப்ப இவருடைய பொருளை அபகரித்தால், அல்லது இவரை திட்டினால், அல்லது வேறு ஏதாவது இவருக்கு நோவினை செய்திருந்தால், அதற்கு பகரம் செய்ய வேண்டும். அவன் நிறைய நன்மை செஞ்சிருப்பான், அந்த நன்மையை பூரா இவனுக்கு வாங்கி கொடுக்கப்படும். இப்படிதான் அங்க செய்ய முடியும், அங்க காசை வாங்கி கொடுக்க முடியாது. இப்ப அவனிடம் இருந்து இவனிடம் கொடுக்கப்பட்டு இவனிடம் இன்னும் அதிகமாயிருந்ததின் காரணமாக இவருடைய பாவத்தை அவருக்கு கொடுக்கப்பட்டு, நல்ல அமல் செய்தவன் பாவத்தோடு நின்றுகிட்டு இருப்பான், ஒண்ணுமே செய்யாம வந்திருந்தவன்
சொர்க்கத்துக்கு போவான். போகும்பொழுது ஒரு அழகான மாளிகையை பார்ப்பான், அவ்வளவு பிரம்மாண்டமான மாளிகை. இந்த மாளிகை யாருக்குரியது, எந்த நபிக்குரியது என்று அந்த அடியான் அல்லாஹிடத்திலே கேட்கும் பொழுது, இந்த மாளிகையை ஒன்னால் விலைக்கு வாங்க முடியும் என்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ், நானே ஒண்ணுமில்லாம அவன்ற உள்ள நன்மையை வாங்கிக்கிட்டு சொர்க்கத்துக்கு போய்கிட்டு இருக்கேன், நான் எப்படி இந்த மாளிகையை வாழ்க முடியும்? நீ அவரை மன்னித்தால் உனக்கு இந்த மாளிகை என்று அல்லாஹ் ஜல்லஷானா தலா சொல்லுவான். யா அல்லாஹ், நான் அவரை மன்னித்து விட்டேன், போ அந்த சகோதரனையும் அழைத்து கொண்டு சொர்க்க அந்த மாளிகைக்குள்ளே போ என்று அல்லாஹு ஜல்லஷானா தலா சொல்லுவான். அப்ப மனிதனை எப்படியா அந்த மனிதனையும் காப்பாற்ற வேண்டும் என்று அல்லாஹ் நினைக்கின்றான். இவனுடைய பாவத்தை தூக்கி அவன்கிட்ட கொடுத்தாச்சு, அவன்கிட்ட உள்ள நன்மையை தூக்கி வாங்கியாச்சு, அவனை பாஸ் ஆக்கணும், அவன் நன்மை செய்திருக்கிறான், ஆனால் அடுத்தவனுக்கு அநீதம் செய்திருக்கிறான், இருந்தாலும் அவனுக்கும் வாய்ப்பு அளிக்கின்றான். இவரை மன்னிக்க வச்சு அவருக்கு இவருக்கு உண்டியான தரஜாவை உயர்த்தி, நீ அவனை மன்னித்தால் உனக்கும் இந்த மாளிகை என்று. அப்ப அல்லாஹ் எதுக்கு சொல்ல வர்றேன், அப்படியே அவனை குட்டும் அவனை தூக்கி நரகத்துல போடு என்று அல்லாஹ் சொல்லல. ஒரு மனிதனை எப்படி காப்பாற்றுவது, அவனை எப்படி சொர்க்கத்துக்கு அனுப்புவது, எதையாவது வைத்து நம்மை கரை சேர்க்குவதற்குத்தான் நம் ரப்பு நம்மை பிரியப்படுகின்றானே தவிர, நம்மை நரகத்துல போட்டு வேதனைப்படுத்த வேண்டும் என்று அவன் பிரியப்படவில்லை. எனவே சொர்க்கம் நல்லோர்களை ஆசிக்கின்றது. சொர்க்கம் திருக்குர்ஆன் ஓதுபவர்களை என்னிடத்தில் தா என்று கேட்கின்றது. எத்தனையோ பேர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லியிருக்கின்றார்கள். அப்ப சொர்க்கத்தினுடைய தன்மையே என்ன? நீங்கள்லாம் ஈமான் கொண்டவர்களா என்று சஹாபிகளிடம் கேட்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சத்திய சஹாபிகளை பார்த்து நீங்கள்லாம் மூமின்களான்னு கேட்கிறாங்க. எல்லா சஹாபிகளும் அமைதியாக இருந்தார்கள். உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மாத்திரம் எழுந்து, நாங்கள் மூமின் தான் சொன்ன உடனே அதனுடைய அடையாளம் என்னன்னு கேட்கிறாங்க. மா ஹலாவத்துல் ஈமான், நீங்க மூமின்கள் சொல்றீங்களே, அதுக்கு உண்டான அடையாளம் என்ன என்று சொன்ன பொழுது உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன வார்த்தை, நஷ்குரு பிர் ரஹா வ நர்லா பில் கலா வநஸ்பிரு அலல் பலா. நல்ல விஷயங்கள் நேமத்துக்கள்லாம் வரும்பொழுது நாங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றோம், அல்லாஹ் எதை தந்திருக்கின்றானோ அதை கொண்டு நாங்கள் திருப்தி அடைகின்றோம், சோதனை வரும்பொழுது நாங்கள் பொறுமை செய்கின்றோம் என்று சொன்ன பொழுது, பலா வாந்து மோமினோம், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீங்க மோமின் தான். அப்ப மோமினுக்கான அடையாளம் இந்த இது. இந்த மோமின்கள் தான், இவர்கள் தான் உலாய்க்குகள் மூமினூன ஹக்கா என்று அல்லாஹ் தன் திருமறையில் சூரத்துல் அன்ஃபால் சொல்வான். அப்ப உள்ளத்தாலும், ஏனென்றால் இதெல்லாம் உள்ளத்துல வர்றது, சுக்குர் உள்ளத்தால் வர்றது, பொறுமை உள்ளத்தால் வர்றது, அது மாதிரி அல்லாஹ் தந்ததை பொருந்திக் கொள்வது அதுவும் உள்ளத்தால் வர்றது. அப்போ அமல்கள் உடல் உறுப்புகளால் வரக்கூடியதும் இருக்க வேண்டும், உள்ளத்தால் வரக்கூடிய இந்த அமலும் வரும் பொழுது உலாய்க்குஹுமல் மூமினூன ஹக்கா என்று அல்லாஹ்வே குர்ஆன்ல சாட்சி சொல்றான். அப்போ உடல் உறுப்புகளால் உண்டான அமல்களும் இருக்க வேண்டும், உள்ளத்தால் வரக்கூடிய அமல்களும் இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் சேர்ந்து விட்டால் அல்லாஹு தஆலா அவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்களாக அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துகின்றான். நரகத்திலிருந்து கடைசியாக ஒருவனை வெளியேற்றப்படும் மூமின்கள், அவர்களுடைய பாவங்களுக்கு தகுந்த மாதிரியான வேதனையை கொடுக்கப்பட்டு விட்டு மீண்டும் சொர்க்கத்துக்கு வந்துருவாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானோ தாலா நம் அனைவரையும் சொர்க்கவாசிகளாக ஆக்குவனார். இப்படி கடைசியா வர்றவன், சரி உலகம் தோன்றிய நாளிலிருந்து உலகம் உள்ளளவு உள்ள மக்களை எல்லாம் தீர்ப்பு வழங்கி எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, நம்மளுக்கு எங்கே ஒரு ஓரஞ்சாரத்தில் ஒரு இடம் கிடைக்குமான்னு சொல்லி அவன், அல்லாஹ் எனக்குரிய இடம் எங்கேன்னு சொல்லும் பொழுது, நீ கண்ணு கட்டிய தூரம் உண்டிய இடம் உனக்குரியது தான் என்று அல்லாஹ் சொல்லுவான். இந்த பூமி மாதிரி பல மடங்கு இருக்கும். அப்ப சொர்க்கத்தினுடைய விசாலத்தை தெரிவிப்பதற்காக நான் இதை சொல்கின்றேன். கடைசியில் வரக்கூடிய அடியானுக்கு இவ்வளவு பெரிய இடம்,
அவனுக்கு 300 ஊழியர்கள். எல்லாம் ஹதீஸ்ல வரக்கூடியதுதான். கடைசியில உள்ள கடைசி தரஜால உள்ளவனுக்கு இவ்வளவு பெரிய தரஜாக்கள் இருக்கின்றன. அங்க உள்ள மரங்களினுடைய, ஒரு மரத்தினுடைய நிழலை கடப்பதற்கு வேகமாக செல்லக்கூடிய குதிரையில் சென்றால் 500 ஆண்டுகள் ஆகும். அப்படிப்பட்ட மரங்கள் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் கடை நிலையில உள்ளவருக்கு கிடைக்கக்கூடியது. அப்ப இவையெல்லாம் நல்லமல் செய்து உயர்ந்த பரோபகாரமாக நடந்து அல்லாஹ்வின் திருப்தியை பெற்றவர்களுக்கு இதைவிடவும் மேலான அந்தஸ்து அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லலாம். சொர்க்கத்திலே பல தரஜாக்கள் இருக்கின்றன. ஆனால் யாரும் யாரை பற்றியும் பொறாமைப்பட மாட்டார்கள். சொர்க்கத்துக்குள்ளே அனுப்பும் போதே மனிதன் மனத்திலிருந்து குபாடங்களை எல்லாம் அல்லாஹு கலற்றி எடுத்துருவான். அப்ப சொர்க்கம் அவ்வளவு விசாலமானது, அல்லாஹ்வின் திருப்தி அதை விடவும் பெரியது. சொர்க்கமா நரகமா என்றால் சொர்க்கம் வேண்டும். சொர்க்கமா அல்லாஹுடைய திருப்பொருத்தமா என்றால் அல்லாஹுடைய திருப்பொருத்தம் வேண்டும். ராபியத்துல் பசரியா அவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், என்னை சொர்க்கத்தில் நீ நுழைவிப்பதா இருந்தது உனது விஷ்டமாக இருந்தால், உனது விருப்பமாக இருந்தால் என்னை சொர்க்கத்தில் நுழையவை, உனது விருப்பம் எனக்கு நரகத்தில் போட வேண்டும் என்றால் என்னை நரகத்தில் போடு, ஆனால் உன்னுடைய திரு பொருத்தத்தை எனக்கு தா. அல்லாஹ்வுடைய ரில்லாவை பெற்ற பிறகு எப்படி அந்த அடியான் நரகத்துக்கு போவான்? துல்பிஜாதேன் என்ற சஹாபி ஹந்தக் யுத்தத்தில் இரவு நேரத்தில் அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. எனவே இரவோடு இரவாக அவர்கள் அந்த இடத்திலேயே தங்கியிருந்த இடத்திலேயே அடக்கிறார்கள். இப்னு மசூத் தன்னுடைய ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய கூடாரத்திலிருந்து தற்செயலாக வெளியே பார்க்கறாங்க, வெளியில வர்றாங்க. அந்த துல்பிஜாதேன் அவர்கள் இஸ்லாத்திற்காக, இஸ்லாத்தை ஏற்றதினால் அவர் பெற்றோர்கள் அவருடைய ஆடைகளை எல்லாம் களைந்து விட்டு உரியானாக அனுப்பினார்கள். இஸ்லாம் தான் வேண்டும்ட்டு ஓடி வந்த அந்த சஹாபி அந்த ஹந்தக் யுத்தத்துல, யுத்தம் நடக்கக்கூடிய அந்த இடத்துல வஃத் ஆயிட்டாங்க. பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய கையில் அந்த ஜனாசாவை வாங்கி இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலான்னு அறிவிக்கிறாங்க. அல்லா இடத்துல அவர்கள் துவா செய்கிறார்கள், யா அல்லாஹ், நான் இவரை பொருந்தி கொண்டேன், நீனும் இவரை உன்னுடைய ரில்லாவையும் இவனுக்கு இந்த சஹாபிக்கு நீ கொடுத்தருள் புரிவாயாக என்று கேட்டபொழுது இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லாம், சிறந்த சஹாபி இப்னு மசூத், நான் இந்த ஜனாசாவாக இருந்திருக்க கூடாதா? ரசூலுல்லாஹ் ஜனாசாவை கையில ஏந்திக்கிட்டு, நான் இந்த இவரை பொருந்தி கொண்டேன், நீனும் இவரை பொருந்திக் கொள், உன்னுடைய ரில்லா இவருக்கு கொடு என்று கேட்ட அந்த துவாவிற்காக நான் இந்த ஜனாசாவாக இருந்திருக்க கூடாதா என்று ஆசைப்பட்டார்கள் என்றால் சுவனத்தை விடவும் பெரியது அல்லாஹ்வுடைய ரிலா என்பதை இந்த வரலாற்று பின்னணி நம்மளுக்கு தெரிவிக்கின்ற. அப்ப சொர்க்கம் இந்த உலகத்திலேயே இவர் சொர்க்கவாசி என்று நாம் அடுத்தவர்களை பார்த்து நம்ம சொல்ல முடியாது. அவருடைய வெளி அமல்களை பார்த்து இவர் சொர்க்கவாசி தான் என்று ஒரு சஹாபிகள் சொர்க்கவாசி என்று சொன்னபோது, அவர் சொர்க்கவாசியாக ஆகட்டும்னு துவா செய்யுங்க, சொர்க்கவாசி என்று தீர்மானமா சொல்லாதீங்க என்று பெருமானார் சல்லா அலிசல்லம் அவர்கள் தடுத்திருக்க, துவா செய்யுங்க, அவர் சொர்க்கவாசி தான் அப்படின்னு தீர்மானமாக சொல்வதற்கு நமக்கு அந்த அதிகாரம் இல்லை. ஏனென்றால் உள்ளத்தில் உள்ளதை நாம் அறிய மாட்டோம், அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் துவாவாக நம்ம என்ன செய்யலாம்? செய்யலாம். ஆனால் ஒன்று, ஹாரூன் ரஷீத் அவர்களும் அவருடைய மனைவி ஜுபைதா அம்மாவும் இதே மாதிரியான ஒரு டாபிக்ல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பேசிக்கொண்டிருக்கும் போது ஹாரூன் ரஷீத் சொல்லிட்டாரு, நான் சொர்க்கவாசி என்று சொல்லிவிட்டார். இப்ப ஜுபைதா அம்மா அவங்க சொன்னாங்க, இந்த ஹதீஸ் நான் முன்னால சொன்ன ஹதீஸ சொல்லி அப்படி சொல்ல முடியாது, சொர்க்கவாசி என்று சொல்லி தீர்மானமாக சொல்ல முடியாதுன்றாங்க. ஏன்னா அவங்களும் மார்க்கம் படிச்சவங்க தானே. எனவே கோபத்துல இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, நான் அப்படி சொர்க்கவாசி இல்லைன்னா நீ தலாக்குன்ட்டாங்க. இந்த மாதிரியான விளையாட்டுகள் அந்த காலத்துல நிறைய உண்டு. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படி இல்லை என்றால் நீ தலாக்குங்குவாங்க. ஹாரூன் ரஷீத் அவர்கள் சாலிஹான மனிதர், நிறைய ஆலிம்களையோடு
தொடர்பு வைத்து இருந்தவர், மார்க்க கல்வியில் பேண்டுதலாக இருந்தவர். அப்ப இந்த சண்டையில அந்த மாதிரி ஆயிடுச்சு. எனவே பிரச்சனை அவைக்கு வந்தது. அவையில் உள்ள உலமாக்கள் எல்லாம் கூடினார்கள். உலமாக்கள்லாம் இதைத்தான் சொன்னாங்க, சொர்க்கவாசி என்று தீர்மானமாக சொல்ல முடியாது என்று சொல்லும் பொழுது, அந்த சபையில் சிறு வயதாக இருந்தவர்கள் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றார்கள், நான் இதற்கு தீர்ப்பு சொல்றதுக்கு அனுமதி கிடைக்குமா, இப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு அவர்கிட்ட நான் பேசணும். சபை எல்லாரும் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றார்கள். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஹாரூன் ரஷீத் அவர்களிடம், பெரும்பாவத்தில் ஏதாவது ஒன்றை செய்வதற்கு எல்லா வாய்ப்பும் இருந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி அதை விட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறான். இந்த உலகத்தில் மூன்றில் இரண்டு பகுதிக்கு மேல ஆண்டவர் ஹாரூன் ரஷீத். மேகங்கள், மலை மேகங்கள் அவரை கடந்து செல்லும் பொழுது ஹாரூன் ரஷீத் சொல்வாராம், நீ இங்க பேயாம போறியா, நீ எங்க போய் பேஞ்சாலும் அது ஏன் ஆட்சிக்குள்ளதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பறந்து விரிந்த ஆட்சிக்குள்ளவைக்காக அப்படி உதாரணம் சொல்றது. அப்ப ஹாரூன் ரஷீத், ஏன்னா மன்னர்கள், மன்னர்களின் மறுபக்கங்கள் சிலவைகள் சொல்ல முடியாததாக இருக்கும். ஆனா ஹாரூன் ரஷீத் மிக நேர்மையான மன்னர். அப்ப அவர் சொன்னார், ஆமா அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஏன்னா மன்னர்கள் எதுனாலும் சொல்லலாம், யாரும் கேட்க முடியாது. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது, ஆனால் அல்லாஹ்வினுடைய பயம் என்னை தடுத்துடுச்சு. நான் அதை செய்யாம விட்டு செய்யல, அந்த தவறை நான் செய்யவில்லை என்று சொன்ன பொழுது, அப்ப நீங்க சொர்க்கவாசி தான், உங்க மனைவி தலாக் ஆக மாட்டாங்க, எதை வச்சு சொல்றீங்கன்னு சொல்லி எல்லா ஆலிம்களும் கேட்ட பொழுது அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கின்றான், யார் அல்லாஹ்வுடைய நினைப்பிலே அல்லாஹ்வுக்கு முன்னால போய் நிக்கணுமே நினைச்சு பயந்து தன்னுடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் ஒழுங்கும் இடம் சொர்க்கம் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறார். இந்த ஆயத்தை வைத்து அவர்கள் தீர்ப்பு வழங்கினார்கள் என்பதை பார்க்கும் பொழுது, அப்ப ரெண்டு விஷயம், நம்முடைய மன இச்சைகளை, மனம் விரும்புவதையெல்லாம் நாம் செய்யறது சொர்க்கத்துக்கு கொண்டு போவாது. மனதும் சொல்வதற்கு மாற்றம் செய்ய வேண்டும். மனம் தஹஜ்ஜத்து 2 ரக்கா தொழ வேண்டும் என்று சொன்னால் நீங்க தொழாம இருந்துடக்கூடாது. மனம் சொல்லுதான்ட்டு 2 ரக்கா தொழணும்னு சொல்ல இடத்துல நீங்க 8 ரக்கா தொழுவுங்க. 10 ரூபா தர்மம் கொடுக்கணும்னு சொன்னா நீங்க 20 ரூபா கொடுங்க. அப்படித்தான் மாற்றம் செய்யணும் நல்ல விஷயங்களுக்கு. ஏன் மனசு அப்படி சொல்லுதுன்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்களுக்கு மாற்றம் செய்யக்கூடாது, அதை அதிகமாக செய்யணும். ஐஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குத்துப்பட்டு குற்றுயிரும் குறையுமாக இருக்கும்பொழுது அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் ரசுல்லா அடங்கியிருக்கிற இடம் ஆயிஷா சித்திகாவுடைய வீடு. அதனால் அங்கு அடங்கப்படுவதற்கு ஆயிஷா சித்திகா அவரிடம் அனுமதி வாங்கிட்டு வாங்க, நான் அங்கு அடங்க ஆசைப்படுறேன், பெருமானார் பக்கத்திலையும் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பக்கத்திலையும் நான் அடங்குவதற்கு ஆசைப்படுறேன், எனவே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அனுமதி வாங்கிட்டு வாங்கங்கிறாங்க. அப்பொழுது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலான்ட போய் கேட்டாங்க, அவர்கள் அனுமதி கொடுத்துட்டாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய மகனை அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா அவங்க பேர், அவங்க சொன்னாங்க, நான் இப்பமும் ஹலீஃபா தான், நான் இறந்ததுக்கு பிறகு, நான் ஜனாசாவாக ஆனதுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு தடவை போய் கேளுங்க அவங்களுடைய பேணுதல். மீண்டும் அதே மாதிரி அவர்கள் வஃபாத்தானதுக்கு பிறகு மீண்டும் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ட போய் கேட்டாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, என்னுடைய கணவருக்கு பக்கத்திலையும் என்னுடைய வாப்பாவுக்கு பக்கத்திலையும் நான் அடங்க வேண்டும் என்று என் மனசு விரும்புது, அந்த மனசு விரும்புவதற்கு நான் மாற்றம் செய்கின்றேன், உமர் ரலியல்லாஹு தஆலாவை அங்கே அடக்குங்க. அப்ப தன்னுடைய நஃப்ஸ் விரும்புவதற்கு மாற்றம் செய்கின்றார்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா. இது ஒரு வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, மனோ இச்சைகளை எல்லாம் பின்பற்றக்கூடாது என்பதுதான். அப்ப சொர்க்கத்திற்கு அல்லாஹ் ஜல்லஷானவ தஆலா நம்முடைய உதுகுலுல் ஜன்னத்தவ அந்தும் வாஸ்வாஜுக்கும் துஹபரும், நீங்களும் உங்களுடைய மனைவியினுடைய கரத்தை பிடித்துக்கொண்டு சந்தோஷமா போங்க என்று அப்ப நம்முடைய இந்த
திருமண பந்தம் சொர்க்கம் வரைக்கும் செல்கிறது. ஃபாத்திமா நாயகி ஆயிஷா சித்திகா ரலி அல்லா தாலா அவர்கள்ட்ட, அவங்க சம வயது உடையவர்களா இருக்கிறதுனால அவங்க பேசிக்கிடுவாங்க, தோழி மாதிரி பேசிக்கிடுவாங்க. ஃபாத்திமா நாயகி சொன்னாங்க, கியாமத்து நாளில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவரையும் அவங்க வாப்பா பேரு சொல்லி அழைப்பாங்க. அப்ப என்னை அழைக்கும் போது ஃபாத்திமா பின்தி முஹம்மது ரசூலுல்லா, முஹம்மது ரசூலுல்லாவுடைய மகள் ஃபாத்திமாவே என்று அழைப்பாங்க. ஆனா உங்களை அழைக்கும் போது ஆயிஷா பின்தி அபூபக்கர்னு தான் அழைப்பாங்க அப்படின்னு சும்மா பேசிக்கிடுறாங்க. அப்படி பேசும்பொழுது அறிவு திலகம் ஆயிஷா சித்திகா ரலி அல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் உண்மைதான், ஆனா சொர்க்கத்துக்கு போகும்போது உதுஹுலுல் ஜன்னத்த வாந்தும் வாஸ்வாஜுக்கும் துஹ்பரும், கணவருடைய கையை பிடிச்சுக்கிட்டு அல்லது கணவர் மனைவியினைய கையை பிடிச்சுக்கிட்டு சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்லும் போது நான் எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சுக்கிட்டு போயிருவேன்னு சொல்றான். அப்ப நம்முடைய இந்த திருமண பந்தம் சோனம் வரைக்கும் தொடரக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ் மனைவிமார்களுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லும் பொழுதும் அந்த இதை சொல்றான், ஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், அவள்கிட்ட உள்ள நல்லதை வச்சு பாருங்க, நல்லதை வைத்து நீங்கள் அவளோடு நீங்க வாழுங்கள் என்று. அப்ப அல்லாஹ் நம்மளுக்கு பங்கு வச்சது அது. அப்போ நமக்கு தந்ததை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பது மனைவியிடம் இருந்து ஆரம்பிக்குது, எல்லா விஷயமும் அப்படிதான். அப்ப அதுவும் அல்லாஹ் தந்தது தான், இது நமக்கு அல்லாஹ் தந்த பங்கு, இதுல ஒரு நன்மை இருக்கும் அப்படின்னு நினைச்சா நிச்சயமா நன்மை இருக்கும், நிச்சயமாக அதில் நன்மை இருக்கும், நன்மையாகவே அல்லாஹ் ஆக்கிடுவான். என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அப்படியே நான் ஆகிவிடுகிறேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கின்றான். எனவே நமக்கு தந்ததை வைத்து நாம் பொருந்திக் கொள்வதுதான் சொர்க்கத்திற்கு இழுத்துச் செல்லக்கூடிய விஷயமாக இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்ப இந்த யகூதிகள் அல்லாஹ் செய்த நிமத்துக்களை எல்லாம் புறக்கணித்து விட்டு நன்றி மறந்தவர்களாக, நன்றி கொன்றவர்களாக வேதங்களை மாற்றி எழுதி இப்படியெல்லாம் பித்தலாட்டம் பண்ணி கொண்டிருந்ததனால அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை நரகவாதி என்று சொல்கின்றான். இப்ப நம்மை பார்த்து நல்ல அமல்கள் செய்து, சாலிஹான அமல்கள் செய்து, ஈமானுக்கு பிறகு உள்ள விஷயம் நல்ல அமல் தான், அது உடலாலும் இருக்க வேண்டும் உள்ளத்தாலும் இருக்க வேண்டும் அந்த நல்ல அமல். இப்ப அடுத்தவர்களை பற்றி உண்டான நல்ல எண்ணம், 99% ஒருவரை பற்றி தவறாக நினைக்க வாய்ப்பு இருந்தாலும் 1% அவரை பற்றி நல்ல எண்ணம் கொள்வதற்கு வாய்ப்பு இருந்தால் அந்த நல்ல எண்ணத்தை கொள்ளுங்கிறான். எண்ணங்களில் சிலது பாவம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த எண்ணத்தினுடைய பிரதிபலுக்கு பிரதிபலிப்பு சுவனம் வரைக்கும் செல்லும். அப்ப எண்ணத்தை பரிசுத்தமாக்கி வைக்கிக் கொள்ள வேண்டும். அந்த எண்ணத்தை சேர்ந்ததுதான் இந்த தீய எண்ணங்கள் தான் பொறாமையை உண்டு பண்ணுகின்றது. பொறாமை ஈமானை திங்கிறது. ஏன் அல்லாஹ் ஒருத்தனுக்கு கொடுத்த சிறப்ப நீ அவன் ஒரு ஓவியம் நல்ல இல்லைன்னு சொன்னா நீ யார குறை சொல்றாய், ஓவியம் வரைந்தவனே குறை சொல்கிறாய். அப்ப அவனுக்கு கொடுத்தது யாரு, அல்லாஹ். அப்ப நீ அவன் மீது பொறாமப்பட்டா அவனுக்கு கொடுத்தவன் அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வினுடைய தீர்ப்பின் மீது நீ குறை சொல்கின்றாய். அதனால தான் அல் ஹசது யாக்குலு ஈமான, விறகு நெருப்பு விறகை தின்பது போல பொறாமை ஈமானை தின்றுவிடும். பொறாம சாதாரணமா நினைக்கிறேன், ஏன் அது அல்லாவோட டச் ஆகுது. பொய்யும் அப்படிதான், பொய் காப்பாற்றும் நினைக்கிறோம், அப்ப அல்லாஹ் காப்பாற்ற மாட்டான்னு ஆயிரும். அப்ப பொய்க்கு மாற்றம் பாத்திலுக்கு மாற்றம் ஹக்கு. அப்ப பொய் காப்பாற்றும் என்று நீ நினைச்சால் ஹக்கு காப்பாற்றியதா, ஹக்கு அல்லாஹ் தான். அப்ப இந்த ரெண்டுமே ஈமானை திங்கிது. பெரும் பெரும் பாவங்களை விடவும் சாதாரணமாக நாம் நினைக்கக்கூடிய இந்த பொய்யும் பொறாமையும் ஈமானை தின்றுவிடக்கூடியதா இருக்குது, சொர்க்கத்திலிருந்து நம்மளை தூரமாக்கி விடுகிறது. எனவே உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதும்
அல்லாஹ் தந்ததை திருப்தி கொள்ளும். காலி ஷுரை ரஹ்மத்துல்லாலி அவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஒரு சோதனை வந்துச்சுன்னு சொன்னா நான் 4 அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவேன். எப்படி என்று கேட்ட பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், இதை விடவும் பெரிய சோதனையை அல்லாஹ் தராம இந்த அளவுக்கு லேசாக்கி வச்சாங்க. அதாவது காலுக்கு செருப்பு இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது காலே இல்லாம ஒரு ஆள் போறத பார்த்தாங்க இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி. அப்போ நம்மளுக்கு கீழே உள்ளவனை பார்த்து இதை விடவும் பெரிய சோதனையை தராமல் இந்த லேசான சோதனையை தந்தானேன்னு சொல்லி ஒரு தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவேன். இரண்டாவது, இதை தாங்கி கொள்ளக்கூடிய பக்குவத்தை எல்லாம் எனக்கு தந்திருக்கிறானே அதற்கு ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவேன். மூன்றாவதாக, சோதனை வரும்பொழுது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்படி சொன்னா நன்மை. அப்ப நான் அதை சொல்லும் பொழுது அந்த நன்மையை எனக்கு ஈட்டி தருத இந்த சோதனை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னா நன்மை கிடைக்குது. அப்ப இந்த சோதனையிலையும் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஒரு நன்மை கிடைக்கிறது. இந்த நன்மைக்கு வாய்ப்பு தந்திருக்கிறான அதுக்கு ஒரு அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை ஆச்சு? 3 ஆயிடுச்சா? நான்காவதாக, இந்த சோதனை என்னுடைய தீன்ல வரல, என்னுடைய பொருள்ல வந்துச்சு, வியாபாரத்துல வந்துச்சு, தீன்ல இருந்து மாற்றம். எத்தனை பேர் தீன்ல சோதனை ஆயிருது, மார்க்கத்தை விட்டு போயிடுறாங்க, தொழுகையை விட்டுறாங்க, நோம்ப விட்டுறாங்க. அப்ப தீன்ல சோதனை வரல, உடல்நல குறைவு ஏற்படுது, அல்லது பொருளாதாரத்துல சோதனை வருது, அல்லது குடும்பத்தில் ஒரு கஷ்டம் வருது, இதை தீனை பாதிக்கவில்லாம அல்லாஹ் காப்பாத்தினானே அதுக்கு ஒரு அல்ஹம்துலில்லாஹ். அதான் கௌசல்லா ஆலம் சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றதுக்கு எனக்கு உள்ளத்துல இல்ஹாம் போட்டியே அதற்கு ஒரு அல்ஹம்துலில்லாஹ்னு அல்லாஹ் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி சொல்றாங்க. எனவே நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதற்கு, சொல்ல முடியாமல் போவதற்கு ஒரு மூமினுக்கு எந்த காரணமும் இல்லை. ஏனென்றால் எந்த கடை நிலைக்கு போனாலும் அதுக்கு கீழே ஒரு ஆள் இருக்கத்தான் செய்கின்றது. எனவே அல்லாஹ் தந்ததை பொருந்தி சொர்க்கத்தின் வாசிகளாக நாம் ஆகுவோமாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவரையும் உள தூய்மை உள்ளவர்களாக ஆய்வாக. ஒரு 10 திக்ர் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். فَإِلَمْ أَنَّهُ أَفْضَلُ الذِّكْرِ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ لَا إِلَهَ إِلَّا